அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நமது வாழ்க்கையில் தோல்விகள், சிக்கல்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் போன்றவற்றை சந்திக்கும் பொழுது நாம் அவற்றை கண்டு பயப்படக்கூடாது. பயத்தில் கண்களை மூடக்கூடாது. ஒருவர் மனதில் பய உணர்ச்சி இருக்கும் பொழுது அவரது மனதில் தெளிவான சிந்தனைகள் தோன்றாது. பயம் அவரை சிந்திக்க விடாது. எனவே நமது வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் பயப்படக்கூடாது. மற்றும் அப்படி பயந்தால் நாம் என்னென்ன மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை எடுத்து கூறும் அற்புதமான சிந்தனை வரிகள் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். பயம் நம்மை கடந்த காலத்தில் மீது கவனம் செலுத்துகிறது அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வைக்கிறது. நம் பயத்தை ஒப்புக்கொள்ள முடிந்தால் இப்போது நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதை உணரலாம். இப்போது இன்று நாம் இன்னும் உயிருடன் இருக்கிறோம். எனது உடல்கள் அற்புதமாக வேலை செய்கின்றன. நம் கண்கள் இன்னும் அழகான வானத்தை பார்க்கின்றன. இப்படி இருக்க பயம் எதற்கு? எந்த வேலையும் செய்யாமல் செயலற்ற தன்மை சந்தேகத்தையும் பயத்தையும் வளர்க்கிறது. செயல் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் வளர்க்கிறது. நீங்கள் பயத்தை வெல்ல விரும்பினால் வீட்டில் உட்கார்ந்து அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். வெளியே சென்று உங்கள் வேலையில் பரபரப்பாக ஈடுபடுங்கள். மரணம் வந்துவிட்டால் நாம் இருக்கப் போவதில்லை. நாம் உயிருடன் இருக்கும்போது மரணம் நம்முடன் இல்லை. பிறகு ஏன் பயப்பட வேண்டும்? அது வரும் நேரத்தில் வந்துவிட்டு போகட்டுமே. பயம் என்பது மூட நம்பிக்கையின் முக்கிய ஆதாரம் மற்றும் கொடுமையின் முக்கிய ஆதாரங்களில் ஒன்றாகும். பயத்தை வெல்வதே ஞானத்தின் ஆரம்பமாகும். நீங்கள் பயத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மனம் அமைதியை இழக்கிறது. அமைதி இழந்த மனதால் எந்த நல்லதையும் சிந்திக்க முடியாது. உங்கள் அமைதியான மனமே உங்கள் சவால்களுக்கு எதிரான இறுதி ஆயுதமாகும். எனவே எதற்கெடுத்தாலும் பயப்படுவதை நிறுத்துங்கள். நீங்கள் பயப்படும் பொழுது தற்போது உங்களிடம் உள்ள பலத்தையும் தன்னம்பிக்கையையும் இழக்கிறீர்கள். வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்கலாம். ஆனால் அதை கண்டு பயந்தால் இன்னும் மோசமான விளைவுகளையே நாம் சந்திக்க நேரிடும். உங்களால் பறக்க முடியாவிட்டால் ஓடுங்கள். ஓட முடியாவிட்டால் நடந்து செல்லுங்கள். நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல்லுங்கள். ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர பயந்து ஒரே இடத்தில் முடங்கக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் பயப்படும் பெரும்பாலான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்படி இருக்க நடக்காத ஒன்றை பற்றிய பயம் எதற்கு? பயம் உங்களை முழுவதுமாக ஆட்கொள்ள அனுமதித்து விடாதீர்கள். பயந்தவனால் ஒரு குட்டையை கூட தாண்ட முடியாது. பயப்படாதே. பயம்தான் மரணம். பயம்தான் பாவம். பயம்தான் நரகம். பயம்தான் அநீதி. பயம்தான் தவறான வாழ்க்கை. இவ்வுலகில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களும் இந்த பயத்தின் தீய ஆவியிலிருந்துதான் வந்துள்ளன என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். பயம்தான் சீரழிவுக்கும் பாவத்துக்கும் காரணம். பயம் துன்பத்தை தருகிறது. பயம் மரணத்தை தருகிறது. பயம் தீமையை வளர்க்கிறது. பயம்தான் உலகில் துன்பத்திற்கு பெரும் காரணம். எல்லா மூட நம்பிக்கைகளிலும் மிகப்பெரியது பயம்தான். பயம்தான் நம் துயரங்களுக்கு காரணம். அச்சமின்மையை ஒரு நொடியில் சொர்க்கத்தை கொண்டு வருகிறது. உலகின் ஏளனங்களையும் கேலிகளையும் கவனிக்காமல் அதை கண்டு பயப்படாமல் உனது கடமைகளை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் அனைத்தும் பயத்தால் நிறைந்துள்ளன. அந்த பயத்தை எவன் வெல்கிறானோ அவனால் மட்டுமே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ முடியும். பயப்படாதே. நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைகிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். அதை மனதில் நினைத்து கலங்க வேண்டாம். காலம் எல்லையற்றது. முன்னோக்கி செல்லுங்கள். உங்களை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்.
பயத்தை வென்றால் மட்டுமே உங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். அமைதியின்மை, பதட்டம், மன அழுத்தம், கவலை போன்ற அனைத்துமே உங்கள் பயத்தினால் ஏற்படுகின்றன. உங்கள் அமைதியான மனம் பல கேள்விகளுக்கும் பல சிக்கல்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும். பயம் இல்லாத போதுதான் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கவலையை வெல்ல விரும்பினால் இந்த கணத்தில் வாழுங்கள், இந்த சுவாசத்தில் வாழுங்கள். ஆனால் இந்த கணமும் சுவாசமும் பயமில்லாமல் இருக்க வேண்டும். எதற்கும் பயப்படாதே. பயம் மனதை கொல்லும். பயம் என்பது ஒரு வகையான மரணம். அது முழு அழிவை கொண்டு வருகிறது. எனவே அந்த பயத்தை எதிர்கொண்டு அந்த பயம் உன்னை கடந்து செல்ல அனுமதித்து விடு. பயத்தை எப்படி வெல்வது, பயத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பதை பற்றி யோசித்து கொண்டு மட்டும் இருந்தால் போதாது. செயலில் இறங்க வேண்டும். உங்கள் வேலைகளை பரபரப்பாக செய்து உங்கள் வேலைகளை உற்சாகமாக நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது பயம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும். எனவே எதற்கும் பயப்படாதே. பயம்தான் மரணம், பயம்தான் பாவம், பயம்தான் நரகம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியதை மனதில் கொண்டு எதற்கும் பயப்படாமல் எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.